கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பனிரண்டு புதிய தேசிய சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய இளைஞ நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்ற வந்த கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் நேற்றுடன் நிறைவு பெற்றன பஞ்சகுலா நகரில் கடந்த நான்காம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த எட்டாயிரத்து ஐநூறு வீரர்கள் பங்கேற்று இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட போட்டிகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் நிறைவு விழாவில் ஹரியானா மாநில ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஹரியானா அரசு சிறப்பான முறையில் போட்டிகளை நடத்தியதாக பாராட்டு தெரிவித்தார் இந்த போட்டிகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களின் விளையாட்டுத் திறன் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் இதன் மூலம் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் இந்திய இளைஞர்கள் சாதனைகளை படைக்க முடியும் என்றும் விளையாட்டு துறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் இதன் மூலம் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் இந்திய வீரர்கள் சாதித்து வருவதாகவும் அவர் கூறினார் जो प्रधानमंत्री मोदी जी की सोच है वो आपको ऐसे बार बार मौके देने के लिए कि आप अपनी प्रतिभा भी दिखाएं और मेंटली भी टफ हो स्ट्रांग हो ताकि इंटरनेशनल कंपटीशन में जब आप भारत का प्रतिनिधित्व करें तो पीछे ना रहे भारत के लिए मेडल मेडल और मेडल जीतने का काम करें मेरे मित्रों पंगे उ हरियाणा मुद्दे मनोहर लाल कटार மத்திய அரசு சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் பதக்கப்பட்டியலில் பதக்கம் முப்பத்து ஒன்பது வெள்ளி பதக்கம் நாற்பத்தி ஆறு வெண்கலம் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு பதக்கங்களுடன் ஹரியானா முதலிடத்தை பிடித்தது மகாராஷ்டிரா நாற்பத்தி ஐந்து தங்கம் நாற்பது வெள்ளி நாற்பது வெண்கலம் உட்பட நூற்று பதக்கங்களுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளது இருபத்தி இரண்டு பதக்கங்களுடன் கர்நாடக அணி மூன்றாம் இடத்தையும் தமிழ்நாடு பதினான்கு தங்கம் பதினான்கு வெள்ளி இருபத்தி நான்கு வெண்கல பதக்கங்களுடன் ஏழாவது இடத்தையும் பிடித்தன